ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி நான் பார்ட் 1ல வந்து இன்டர்மீடியட்ஸ்னா என்ன அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். பார்ட் 2ல கார்போ கேட்டயான்ஸ் அண்ட் கார்பானயான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்த பின்னாடி இதை வந்து பாருங்கள். இந்த கார்பீனும் ஒரு இன்டர்மீடியட் தான். ஸோ அப்போ என்னென்னா ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷிஸ் இது அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் கார்பன் அதோடைய வேலன்சி வந்து 4 அப்படின்னு தெரியும். இப்போ நான் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன், 1s2, 2s1, 2p3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். எஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, பி ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ 3 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்குது இல்லையா. ஸோ எத்தனை சிக்மா பாண்ட் இங்கே மேக் பண்ணியிருக்கு கார்பன், இங்கே வந்து கார்பீனில் இருக்கக்கூடிய கார்பன் பாருங்கள், 2 சிக்மா பாண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கு, பாக்கி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மீன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் தனித்தனியாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்பிட்டாலையும் இருக்கலாம், சரியா. ஸோ அதை பொறுத்து ஃபர்தரா நம்ம கார்பீனை பிரிக்க போறோம். முதல்ல இந்த கார்பின் ஏன் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்னு சொல்றோம், எதனால இது ரியாக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்போ கார்பனை சுற்றி எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. 2 பாண்ட் இருக்கு. ஸோ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், 2 பாண்ட் இருக்கும்போது 4 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ கார்பீனில் இருக்கக்கூடிய கார்பன் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுக்கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது 6 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ் டு அட்டைன் ஆக்டட், திஸ் இஸ் இன் நீட் ஆஃப் 2 மோர் எலக்ட்ரான்ஸ். 6 எலக்ட்ரான் தான் இருக்கு, ஆக்டட் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னும் இதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. ஸோ அதனாலதான் இது ரியாக்டிவா இருக்கு. இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க இந்த 2 பாக்கி இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான் தனித்தனியா இருக்கா சேர்ந்து இருக்கா, அதை பொறுத்து இப்ப கார்பினை கிளாசிஃபை பண்ண போறோம். பாருங்க, சிங்லெட் கார்பின். சிங்லெட் கார்பின் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வென் போத் எலக்ட்ரான்ஸ் கோ இன் டு 1 ஆர்பிட்டால், அதாவது அந்த 2 எலக்ட்ரானுமே ஒரே ஆர்பிட்டால சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சிங்லெட் கார்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எழுதி சொன்னேன் இல்லையா, கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த 2 ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்பிட்டால்ல இருக்கு. ஸோ இப்படி இருக்கு, இன்னும் ஒரு ஆர்பிட்டால் எம்டியா இருக்கு. மீன்ஸ் இது கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கு, ஒரு பி ஆர்பிட்டால் இருக்கு, பி ஆர்பிட்டால், அந்த பி ஆர்பிட்டால் வந்து எம்டி வேக்கண்ட் ஆர்பிட்டால் இது கிட்ட இருக்குன்னு அர்த்தம், சரியா. சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஹைபிரிடைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, பிளஸ் ஒரு லோன் பேர் இருக்கு, சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா, ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ மொத்தம் ஹிஸ்டரிக் நம்பர் என்ன, 3 இருந்துச்சுன்னா 3 வரல் விட்டுக்கோங்க. முன்னாடி நான் சொல்லி சொன்ன மாதிரி கவுண்ட் பண்ணுங்க, ஒரு எஸ் ஆர்பிட்டால் 2 பி ஆர்பிட்டால் தேவை. ஹைபிரிடைசேஷன் என்ன, sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ அதனாலதான் இங்க இந்த HCH பாண்ட் ஆங்கிள் வந்து 90 to 120 degrees ஆங்கிள் வரைக்கும் இதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா, நம்ம வந்து இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேட்டா மூலயமா நமக்கு ஒரு பாண்ட் ஆங்கிள் HCH பாண்ட் ஆங்கிள் கார்பினோடையது 90 to 120 degrees கிடைக்குதுன்னா அதை நம்ம சிங்லெட் கார்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா. அப்போ கார்பன் ஹைட்ரஜன் இந்த பாண்ட் லென்த் எவ்வளோன்னு பாருங்க, 1.12 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைபிரிடைசேஷன் வந்து sp2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுல வந்து ஒரு வேக்கன் பி ஆர்பிட்டால் இருக்கு, அது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ண முடியும். மீன்ஸ் இந்த கார்பீன்ஸ் எல்லாமுமே எலக்ட்ரோஃபைல்ஸ், எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர். அப்படின்னா என்ன, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அவங்களுக்கு எலக்ட்ரான் குறைவா இருக்கு, 8 எலக்ட்ரானுக்கு 2 எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. யாராவது 2 எலக்ட்ரான் கொடுக்குறாங்கன்னா அவங்களால வாங்கிக்க முடியும். ஏன் வாங்கிக்க முடியும், அவங்க கிட்ட ஒரு MTP ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லுவோம், இந்த பர்டிகுலர் கார்பீன் வந்து டயாமேக்னட்டிக் இன் நேச்சர். இவங்க கிட்ட எங்கேயாவது வந்து தனித்த எலக்ட்ரான் இருக்கா, இல்ல 2 எலக்ட்ரானுமே பேர் ஆகி இருக்கு. ஸோ இவங்க வந்து டயாமேக்னட்டிக் இன் நேச்சர், இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், எங்கேயுமே தனித்த எலக்ட்ரான் இல்லை. ஸோ அடுத்தது வந்து இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஹாட் மெத்தலின் அப்படின்னு சொல்லுவோம். ஹைலி ரியாக்டிவ், அதனால இவங்களை வந்து ஹாட் மெத்தலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ட்ரிப்ளெட்டுக்கு போகலாம். ஸோ ட்ரிப்ளட் கார்பீன்ஸ் வந்து பாருங்க, ட்ரிப்ளட் கார்பீன்ஸ் அந்த சிங்லெட் கார்பீன்ஸ் மாதிரியே தான். இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கும், 2 எலக்ட்ரானும் தனித்தனியா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, 2 எலக்ட்ரான் தனித்தனியா 2 பி ஆர்பிட்டால இருக்கு. கார்பனை சுற்றி மொத்தம் 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்ல. ஆல்ரெடி இது வந்து 2 வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு, 2 தனித்தனி ஆர்பிட்டால இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா,
அதுதான் ட்ரிப்ளட் கார்பின்ஸ் சொல்லுவோம். சோ அப்போ இவங்களுக்கு வந்து எத்தனை சிக்மா பாண்ட் வந்து இருக்கு, ரெண்டு சிக்மா பாண்ட் இருக்கு, டூ சிக்மா பாண்ட் இருக்கு. ரெண்டு எலக்ட்ரானும் பேர்டா இருக்கா இல்ல தனித்தனியா இருக்கு, அப்போ நீங்க அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரெண்டு சிக்மா பாண்ட்னா ஹைபிரிடைசேஷன் எஸ்பி ஹைபிரிடைசேஷன். சோ ஹைபிரிடைசேஷன் எஸ்பி அப்படின்னு சொல்லி சொன்னா பாண்ட் ஆங்கிள் என்ன, பாண்ட் ஆங்கிள் லீனியர், அந்த ஷேப் வந்து லீனியர், பாண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதாவது ஒரு கார்பன் இப்படி இருக்கு அப்படின்னா அனதர் ஹைட்ரஜன் இப்படி இருக்கும், அனதர் ஹைட்ரஜன் இப்படி இருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே பி ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கும், பியோர் பி ஆர்பிட்டால் இருக்கும் இல்லையா, அந்த பி ஆர்பிட்டால்ஸ்ல தனித்தனி பி ஆர்பிட்டால்ஸ்ல, இது ஒரு பி ஆர்பிட்டால் இது ஒரு பி ஆர்பிட்டால்ல இருக்கும், தனித்தனியா ரெண்டு பி ஆர்பிட்டால்ல இவங்க இருப்பாங்க சரியா. இப்போ எஸ்பி ஹைபிரிடைசேஷன் சொல் எஸ்பி ஹைபிரிடைசேஷன், அதனால இவங்களோட ஷேப் வந்து லீனியர். இப்போ இதுக்கு இன்னொரு பேர் பாருங்க, ஃப்ரீ டைராடிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அண்ட் தே ஆர் பேராமேக்னட்டிக். ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, ரெண்டுமே தனித்தனியா இருக்கு சரியா, ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ஸோ தனித்தனியா இருக்கும் பொழுது ஃப்ரீ டைராடிகல்ஸ், ஃப்ரீ ராடிகல்ஸ்னா ஒரு டாட் இருந்ததுன்னா ஃப்ரீ ராடிகல்னு சொல்லுவோம், இவங்க வந்து ரெண்டு ரெண்டு டாட் இருக்கு அதனால ஃப்ரீ டைராடிகல்ஸ்னு சொல்றோம். பேராமேக்னட்டிக் இன் நேச்சர், மேக்னட்டிசம் இஸ் பிகாஸ் ஆஃப் டூ அன்பேர்ட் எலக்ட்ரான், ரெண்டு தனித்தனி எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து பேராமேக்னட்டிக்னு சொல்லுவோம். இவங்க ரியாக்டிவிட்டி, இவங்க கம்பேரிட்டிவா ரியாக்டிவிட்டி கம்மி, அதனால இவங்களை வந்து கோல்டு மெத்தலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த சிங்கிளட் அந்த ட்ரிப்ளட் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பின் மல்டிபிளிசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டூ எஸ் பிளஸ் ஒன் அப்படின்ற ஃபார்முலால கால்குலேட் பண்ணுவோம். நீங்க சிங்கிளட் கார்பின் பாத்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரானுமே ஸ்பின் பேர்டு, அப்ப டோட்டல் இந்த எஸ் ஓட வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபார் சிங்லெட்டுக்கு. நான் எழுதுறது வந்து சிங்லெட் கார்பினுக்கு. ஸோ எஸ் ஓட வேல்யூ ஜீரோ, அப்ப டூ இன்டூ ஜீரோ பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஒன். ஸோ இப்ப புரியும் ஒன்னு வருதா, அதனால இதை சிங்லெட்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, டோட்டல் ஸ்பின் ஹாஃப் பிளஸ் ஹாஃப் வந்து ஒன், ஒரு ஒரு ஸ்பின் மல்டிபிளிசிட்டி ஸ்பின் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஹாஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாஃப் பிளஸ் ஹாஃப் ஒன்னு. அப்போ நான் வந்து ஃபார் ட்ரிப்ளட் இங்க எழுதுறேன், ட்ரிப்ளட் கார்பினுக்கு இப்ப நீங்க ஸ்பின் மல்டிபிளிசிட்டி கால்குலேட் பண்ணீங்கன்னா டூ இன்டூ ஹாஃப் பிளஸ் ஹாஃப் ஒன்னு, அதனால ஒன்னு எழுதுறேன், டூ இன்டூ ஒன் பிளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, த்ரீ வருதா. ஸோ இதனாலதான் இந்த ட்ரிப்ளட் கார்பின்ஸ் சொல்லுவோம் சரியா. இது உங்களுடைய ஷேப் என்ன, அந்த பாண்ட் ஆங்கிள் என்ன, இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது வந்து அவசியம் சரி. அடுத்தது நைட்ரின்ஸ் போடலாம். நைட்ரின்ஸும் கார்பின்ஸ் மாதிரியே தான், எலக்ட்ரான் டெஃபிஷியன். நைட்ரின்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நைட்ரஜன் ஜென்ரலா மூணு பாண்ட் மேக் பண்ணும், அப்படி மூணு பாண்ட் மேக் பண்ணாம இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஆல்ரெடி அதுகிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், இன்னும் ரெண்டு பாண்ட் மேக் பண்ணாம அதுக்கு பதில் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நைட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க இங்கேயுமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இந்த நைட்ரீன்ஸ் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நைட்ரஜனை சுத்தி சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு சிக்மா பாண்ட், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஒரு சிக்மா பாண்ட் ஒரு லோன் பேர், இந்த ரிமைனிங் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, மொத்தம் கவுண்ட் பண்ணினீங்கன்னா சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால இவங்களையும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னு தான் சொல்லுவோம், அதனால இவங்க எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் ரெண்டு எலக்ட்ரான் இதுக்கு தேவை, டோட்டைன் ஆக்டெட், அதனால எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதர் நேம் ஃபார் நைட்ரின்ஸ் இங்க இருக்கு பாத்துக்கோங்க. நைட்ரின்ஸ் வந்து சிமிலர் டு கார்பின்ஸ், இது வந்து என்னவா இருக்கலாம், சிங்கிளட்டா இருக்கலாம் ட்ரிப்ளட்டா இருக்கலாம். சிங்கிள் ட்ரிப்ளட் அப்படின்னு நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, இந்த ஆர் என் லோன் பேரை விட்டுருங்க, இது லோன் பேர் எப்பவுமே நைட்ரஜன் மேல இருக்கிறது, இந்த ரெண்டு எலக்ட்ரானும் சேர்ந்து இருக்குது, அந்த அதாவது ரெண்டு எலக்ட்ரான் நைட்ரஜனோட இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிளட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மீன்ஸ் இது வந்து டயாமேக்னட்டிக் சிங்கிளட் நைட்ரீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அங்க சொன்னா அதே மாதிரியே தான், அப்படி இல்லை இங்க வந்து ஆர் என் இருக்கு, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரெண்டு தனித்தனி பி ஆர்பிட்டால இது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க பேராமேக்னட்டிக் ட்ரிப்ளட் கார்பின்ஸ், இவங்க வந்து ட்ரிப்ளட் கார்பின் இல்ல நைட்ரின் சாரி ட்ரிப்ளட். சோ ட்ரிப்ளட் நைட்ரின் தனித்தனியா இருக்கிறாங்க இல்லையா, தனித்தனியா இருக்கு இல்லையா அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும், அப்போ வந்து என்ன அர்த்தம், இவங்களுக்கு வந்து இவங்க வந்து பேராமேக்னட்டிக், இவங்க டயா, சிங்கிளட் நைட்ரின் வந்து டயா, ட்ரிப்ளட் நைட்ரின் வந்து பேராமேக்னட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்ற எல்லாமே சம்திங் சிமிலர் டு தட் ஆஃப் கார்பின் தான், உங்களுக்கு நைட்ரின்ஸ் பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பென்சைன். பென்சைன் அப்படின்னா என்ன, உங்களுக்கு பென்சீன்னா என்ன அப்படின்னு தெரியும், அதே மாதிரியே தான் இதுவுமே. பென்சீன் வந்து இப்படி எழுதுவோம் நம்ம இல்லையா, அதுல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும்ல, அந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதில் இன்னொரு பாண்ட், அந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் இந்த கார்பன்ல இருந்து எடுத்துட்டு இன்னொரு பாண்ட் நான் போடுறேன். அதாவது பென்சீன் அப்படின்றது வந்து ஒரு ஹெக்சகன், அதுல வந்து ஆல்டர்னேட் வந்து டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கும்,
அதுல ஒரு இடத்துல நான் ட்ரிபிள் பாண்ட் போட்டேனா அதுதான் பென்சைன். இது ஏன் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் கார்பன் பென்சீன்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கார்பன் என்னன்னு பாருங்க. இந்த கார்பன் இந்த ரெண்டு கார்பனும் இப்போ ஒரு சிக்மா, அதாவது இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா, இந்த கார்பனை வச்சு, அதாவது ஒயிட் கலர்ல நான் மார்க் பண்றேன், இந்த கார்பனை வச்சு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, இந்த சைடு ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, பாக்கி இருக்க ரெண்டுமே பை பாண்ட். ரெண்டு சிக்மா பாண்ட் இருந்ததுன்னா ஹைபிரிடைசேஷன் எஸ்பி. இப்ப பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும், 180 இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பாண்ட் ஆங்கிள் 180யா, 180னா லீனியரா இருக்கணும் இல்லையா, ஆனா இங்க 180யா, 180 கிடையாது. இப்ப ஆர்பிட்டால் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகி இந்த பாண்ட ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாருங்க. சிமிலர்லி இந்த கார்பனுக்கும் இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கு, இந்த கார்பனும் எஸ்பி கார்பன். பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், அந்த பாண்ட் இந்த ஷேப் எப்படி இருக்கணும்னா லீனியரா இருக்கணும், 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கணும். 180 டிகிரி இங்க இல்ல. அப்போ ஆர்பிட்டால் நல்லா பெண்ட் ஆகி ஒரு பாண்ட மேக் பண்ணிருக்கு. பெண்ட் ஆகி மேக் பண்றது வந்து ஹைலி ஸ்ட்ரெயின் ஒன், ரைட். சோ அதனால இந்த பர்டிகுலர் திங், அதாவது பென்சைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹைலி அன்ஸ்டேபிள். இதை வந்து ரியாக்ஷன் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈஸியா இந்த பாண்ட் வந்து உடஞ்சிரும், உடஞ்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரியாக்ஷனுக்கு, இது அடுத்த ரியாக்ஷனுக்கு வந்து இது இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த பென்சைன் இன்டர்மீடியட் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஜென்ரலா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அண்டர்கோ ஆக மாட்டாங்க. ஒரு ஒரு சில கண்டிஷன்ல இவங்களுக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் இவங்கள. ஸோ அந்த சமயத்துல இவங்க இன்டர்மீடியட்டா ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அது எந்த இடத்துல வருது அது எல்லாமே அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து டீட்டெயில்டா சொல்றேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.